ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு தமிழெண்ணெய் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் புளி பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் பொங்கல் நம்ம ரெகுலராக செய்வோம் ஆனால் இந்த புளி பொங்கல் வந்து கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்கும் இதுக்கு சைடிஷ்லாம் எதுவும் இல்லைனாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி தமிழெண்ணை சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க அப்போ இந்த மாதிரி ரெசிபீஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இப்போ வாங்க வீடியோவுக்கு போகலாம் ஒரு கப் அளவுக்கு வரகரிசி எடுத்துகிட்ருக்கேன் இதுக்கு பொங்கலுக்கு செய்கிற பச்சரிசி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் கால் கப் அளவுக்கு பாசி பருப்பை லேசாக வறுத்து எடுத்துக்கலாம் பாசி பருப்பை வறுத்து சேர்க்கும் போது நமக்கு இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் இதை வறுத்து இருக்கேன் இதை வரகரிசியோடு நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறமா நம்ம பொங்கல் செய்யலாம் இப்போ நான் இதை கழுவி எடுத்துருக்கேன் நல்லா ஊறட்டும் இது அடுப்பில் குக்கர் வச்சுக்கலாம் இதில் தாளிக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன் பொதுவாக பொங்கல் தாளிக்கிறதுக்கு நம்ம மிளகு சீரகம் யூஸ் பண்ணுவோம் ஆனால் இந்த பொங்கலுக்கு கடுகு சீரகம் தான் இதுக்கு போடணும் நான் கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் சீரகமும் சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் பருப்பு உளுத்தம் பருப்பு இது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா பொன்னிறமாக வதக்கி விட்டுடலாம் பருப்பு செவந்ததுக்கப்புறம் ரெண்டு முழு பூண்டை உரிச்சு எடுத்துகிட்ருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் காஞ்ச மிளகாய் பத்துலேருந்து பதினஞ்சு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் பெருங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம் ஒரு எலுமிச்ச அளவு புளியை நல்லா கரைச்சி அந்த தண்ணியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அடுத்தது நம்ம கழுவி ஊற வச்சுருக்கிற அந்த வரகரிசி பாசிப்பருப்பு அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த கப்பில் நம்ம மூணு மடங்கு தண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கணும் நான் தண்ணி வந்து அளந்து எடுத்துகிட்ருக்கேன் அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நான் குக்கரை வந்து மூடிவிட்டு ரெண்டு மூணு விசில் வச்சு நான் அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ மூணு விசிலுக்கு அப்புறம் நான் எடுத்திருக்கேன் இப்போ ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் நம்ம இதை ஓப்பன் பண்ண போகிறோம் இப்போ நல்லா வெந்து நமக்கு புளி பொங்கல் ரெடி ஆகிடுச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதுக்கு வந்து சைட் டிஷ்லாம் எதுவுமே தேவைப்படாது நம்ம வந்து வெறும்னே கூட சாப்பிட்லாம் இதை வந்து இந்த மாதிரி மழை காலத்தில் சூடாக நம்ம செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதை நான் சர்விங் பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி வேறு ஒரு ரெசிபியோட வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அன்டில் இட்ஸ் பை ஃப்ரம் தமிழ் அன்னை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்